ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சு முடித்தோம். ஸோ லஞ்சு முடித்ததும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐஸ்கிரீமு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ எந்த கடைடா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொஜிட்டோ ஹப் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இது எங்கே வருதுன்னா, அப்படியே நீங்கள் வந்து சர்ச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கீங்கன்னா, பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த கடை வந்து இருக்குது. ஆமாம். ஸோ இங்கே வந்து தான் நாங்கள் வந்துருக்குறோம். இங்கே என்னென்னா ரேட்டை பார்த்துக்குறோம். ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் போட்டிருக்கு. வெனிலா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துருச்சு இங்கே ஒரு ஐஸ்கிரீமே. இது வந்து ஸ்ட்ராபெரி. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். 30 தானேம்மா? வரீங்க, 30 ருபீஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒர்த்து தான் இது எனக்கு தெரிஞ்சு. டேஸ்ட் பண்ண நான்சி டேஸ்ட் பண்ணுறோம். நல்லா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்து தான் இது. ஆக்சுவலாக இந்த கடை வந்து நிஜமானமே சொல்கிறேன், இந்த வேளாங்கண்ணியில் ஒர்த்தான கடையில் இந்த ஒரு கடையும் இருக்குது. நாங்கள் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதையும் நாங்கள் சொல்லிடுறோம். பிளாக் கரண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக டூரிஸ்ட் பிளேஸ்னாலே அதிகமாக இருக்கும் ப்ரைஸு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்ற மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்லாம் இல்லை, அதிகமாக இல்லைன்னா கொஞ்சம் மெனு காட்டு சும்மா பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெனுவை. வெனிலா 30 ரூபா, ஸ்ட்ராபெரி 30 ரூபா, பட்டர்ஸ்காட்ச் 40 ரூபா, எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 2 ஸ்கூப், நான் கூட ஏதோ 1 ஸ்கூப் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை 2 ஸ்கூப் கொடுக்குறாங்க, பரவாயில்ல. எல்லாம் குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்குது. ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஆஷிகா எப்படி இருக்கு ஐஸ்கிரீமு? சூப்பராக இருக்கா? ஒரு நல்ல கடையை எடுத்துன்னு வந்துட்டேண்ணா உனக்கு. இனிமேல் வேளாங்கண்ணி வந்தால் இந்த ஐஸ்கிரீம் கடைக்க வந்துடுறியா? ஓகே ஓகே ஓகே. ஓ, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சிக்கெட்டில் இருக்கிறது வந்து பிளாக் கரண்ட். இது வந்து இது வந்து 2 ஸ்கூப்பு 50 ருபீஸ் தான். டேஸ்ட் பார்க்கலாமா? ஆமாம், அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வந்து போட்டு பண்ணுவாங்க. ஆ ஓகே, நீ சாப்பிட்றியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கா? இல்ல கிரேப்ஸ் எல்லாமே போட்டுருக்கு. வாவ், அதாவது வேதுக்கேற்ற மாதிரி இது சும்மா ஷாக் கடிக்கணுவாங்களே அது மாதிரி டேஸ்ட் சமத்தியா கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி தான் இருக்கு. பிளாக் கரண்ட் டேஸ்ட்லயும் வந்து நல்லா ஷாக் கடிக்குது. டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வாங்கினது தான், இவங்களுக்கு வாங்கினதும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது எனக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. நானும் ஒரு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். நான் சரி உனக்கு எதுவும் வாணல, உனக்கு கோல்டு தானே, நல்லதாக போச்சு, நானே வாங்கிக்கிறேன். நான் ஒரு ஏதோ வேறு ஏதாவது எனக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாதாரணமான இதான். எனக்கு வந்து வெண்ணிலா தான் வந்து பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் நான் ஏதாவது வெண்ணிலா தான் சொல்லுவேன். வெண்ணிலா இருக்காச்சி? சரி, எனக்கு ஒரு வெண்ணிலா ஒன்று கொடுத்துருங்க. ஸோ வெண்ணிலா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் கூட வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் அதான் பிடிக்கும் எனக்கு. வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு அதை தான் நான் சாப்பிட போகிறேன். நான் ஆஹா, வெண்ணிலா வெண்ணிலா தான் ரொம்ப ரொம்ப அருமை. எப்பா 30 ருபீஸ்க்கு உண்மையானுமே சொல்கிறோம்ப்பா. நான் இவ்வளோ குவான்டிட்டி உண்மையுமே 30 ருபீஸ்க்கு நான் சாப்பிட்டது கிடையாது, கண்டிப்பாக சொல்கிறேன். வேளாங்கண்ணியில் வந்து 30 ருபீஸ்க்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துக்கிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு கடை ஃப்ரெண்ட்ஸ் இது. குவான்டிட்டி நான் இந்த ரேட்டை பார்த்தேன், 30, 30, 40 இதெல்லாம் பார்த்து தான் 1 ஸ்கூப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பரவாயில்ல, 2 ஸ்கூப்பு ஒர்த்தானே. 2 ஸ்கூப்பு நல்ல கடை, 2 ஸ்கூப்பு வச்சுருக்காங்க. வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு சொன்னீங்கன்னா என்னோட சஜஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த மொஜிட்டோ ஹப்பு. ஸோ இதை தான் நான் சொல்லுவேன், ஏன்னா வந்து உண்மையுமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கடை. ஸோ இதுவும் வந்து ஐஸ்கிரீமே எங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.